இனிய சகாக்கில் என்னோட புது ப்ராஜெக்ட் கவாசக்கி KB100.EZ ரீபில்ட். இதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சாப்டர் வைஸ் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே சப் கேட்டகரிஸ் பார்ட்ஸ் தனியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்குறது சாப்டர் 10 பார்ட்ஸ் பில்டப். அதில் இன்றைக்கி பார்ட் 9 இருக்கும் வீல் அசம்பிளி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இதில் வந்து பேரிங் எல்லாமே சேஞ்ச் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த பேரிங் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸ்பெஷல் டூல் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஹீட் கன்னை வச்சு கார்னர்ஸ் ஃபுல்லாக ஹீட் பண்ணி அப்படியே எடுக்கலாம். இது எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக தெரியும், அதனால் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணேன். ஸ்பெஷல் டூல் எதுவும் தேவையில்லை. பால்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஈக்குவலாக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் இடையில கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்பில் வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கமும் ஷிம் பிளேட்ஸ் அம்பாங்க, மெல்லிசான பிளேட்டை வச்சு லாக் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளேட்டை நம்ம எடுத்துகிட்டு இன்னொரு ரெண்டுலேயும் பிளேட் இருக்கும், அதை சின்ன இந்த மாதிரி டெஸ்டரை வச்சு தள்ளி விட்டிங்கன்னா அந்த சைடு போயிடும். அதுக்கப்புறம் இந்த பால்ஸ் எல்லாமே அலைன் பண்ணி கீழே கொண்டு வந்தீங்கன்னா மேலே கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப் வழியாக சென்டர் பீஸை நம்ம எடுத்து தூக்கிடலாம். ஃபஸ்ட் இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணோன்னா இப்போ மேலே கேப் கிடைக்கும். இந்த கேப்பில் இந்த மாதிரி ஒரு பிளேயர் இல்லைனா சின்ன ராடை வச்சுட்டு கியர் போடுற மாதிரி சும்மா அப்படி வச்சிங்கனாலே போதும், அது மேலே போயிடும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற பால்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இது எடுத்ததுக்கப்புறமா சென்டரில் உள்ள நம்ம பேரிங்கோட பார்ட்டை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு சின்ன ஸ்பேசர் இல்லைனா காலர்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெண்டு பேரிங்க நடுவில் வரும், வீலுக்கு நடுவில் வரும். இதுதான் அந்த ஸ்பேசர். இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் பார்ட்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஷிம் அந்த பேரிங்கோட இன்னொரு எண்டை நம்ம தள்ளி விட்டோம்ல அது. இப்போது நமக்கு பார்த்திங்கன்னா அந்த எண்டில் இருக்கிற பேரிங் ஈஸியாக தெரியும். இது ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் துணியை வச்சு, ஏன்னா ஃபுல்லாக ரஸ்ட்டாக இருக்கும் இல்லை பழைய க்ரீஸ் ஏதாவது இருக்கும். இதுதான் அந்த சென்டர் பார்ட்டை, நம்ம ஸ்பேசரை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிற பார்ட்டை. இப்போது அந்த சைடு பார்த்தீங்கன்னா பேரிங் உங்களுக்கு நீட்டாக தெரியும். பேரிங் நம்ம எப்போவுமே எடுக்கிறப்போ எந்த சைடு அது வந்து லாக் ஆகிருக்கோ அந்த இதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம். இப்போ இந்த பேரிங் பார்த்தீங்கன்னா அவுட்டர் எட்ஜில் இருக்குது, நம்ம மாட்டுறப்போ எட்ஜில் தான் நம்ம அடிக்கணும். இன்கேஸ் சென்டரில் மாட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா சென்டரில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம். இப்போ நம்ம எப்படியும் எடுக்க போகிறோம், அதனால் சைட்லனாலும் சரி சென்டர்னாலும் சரி இந்த மாதிரி ராடை விட்டு அந்த சைடு தட்டி எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும் பேரிங்கை. நம்ம அடிக்கிறப்போ கார்னர்ஸில் அப்படியே ரவுண்டாக அப்படியே வரணும், ஒரே எண்டில் மட்டும் அடிச்சுட்டே இருக்கக்கூடாது. இப்போது நம்ம இது வந்து பார்க்குறது வந்து ரியர் வீல் அசம்பிளி. இப்போ நம்ம வந்து ஒன் எண்டில் இருக்கிற பேரிங் எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு வந்து நார்மலாக எடுத்தோம், இந்த சைடு வந்து அது பேரிங் இருக்கிறப்போ அப்படியே புஷ் பண்ணி எடுத்தோம். இது வந்து முதல் நம்ம எடுத்த பார்ட். அதையுமே இப்போ நான் ஒரு ஸ்குவேர் டைப் ராடை வச்சு தான் யூஸ் பண்ணேன், ஏன்னா அதில் எட்ஜு கொஞ்சம் 4 எட்ஜ் இருக்கும், அதனால் அந்த எட்ஜை வச்சு ஈஸியாக அடிச்சிடலாம். ரவுண்ட் டைப்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ரியர் வீலோட பேரிங்ஸ் மொத்தமாக எடுத்துட்டோம். இதே தான் இப்போ வந்து ஃப்ரண்ட் வீலில் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் வீலில் ஒரு சின்ன டஸ்ட் கவர் மாதிரி ஒரு ரப்பர் புஷ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம ரியர் வீலில் இருந்திருக்கும், ஆனால் அதில் இந்த பார்ட் மிஸ் ஆகிருக்கும். இது ஆக்சுவலாக ஈஸியாக சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பார்ட்டு தான். இதை ரிமூவ் பண்ணலாம், அதுக்கப்புறம் லாக் பண்ணலாம். நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோன்னா பேரிங்கை க்ளீன் பண்ணி க்ரீஸ் கூட போட்டு மறுபடியும் லாக் பண்ணலாம். அதை ஒரு டெஸ்டரை வச்சு ஈஸியாக எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே இருக்கிற அந்த ஷிம் பார்ட் நான் சொன்னேன் இல்லை, நீங்கள் ஸ்க்ரூ டிரைவர் கூட யூஸ் பண்ணலாம், இல்லைனா டெஸ்டர் கூட யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கும், அதனால் ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி லைட்டாக அப்படி எடுத்துகிட்டு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு நம்ம அப்படியே ட்விஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது ஃப்ரண்ட் பேக்கை கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு ரொம்ப ரஸ்ட்டு பிடிச்சிருக்கு. அப்புறம் அந்த எண்டில் நம்ம இன்னொரு சைடு இருக்கிற பேக்கெட்டை தள்ளி விட்டுலாம், இல்லைனா அது நம்ம கொஞ்சம் எடுக்க கஷ்டமாக இருக்கும். இந்த இதில் வந்து பால்ஸ் நீட்டாக அலைன் ஆகலை, அதனால் நான் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு எல்லாமே தட்டி தட்டி கீழே அப்படியே கொண்டு வரேன். இப்போ போன இதில் வந்து நம்ம பிளேயரை யூஸ் பண்ணி கார்னரில் யூஸ் தட்டியிருப்போம். இந்த இதில் வந்து ஒரு சின்ன ராடை வச்சு எல்லாம் பெரிய ஸ்க்ரூ டிரைவரை வச்சே நம்ம கியர் போடுற மாதிரி ஜஸ்ட் இந்த சைடு கேப் இருக்கிற இடத்துல தள்ளிங்கனாலே போதும். ஃபுல்லாக அந்த ராடை வைக்கக்கூடாது, எட்ஜெலாம் மட்டும் அந்த பேரிங்கோட லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு மட்டும் வச்சாலே போதும். இப்போ சேம் நம்ம ரியர் வீலுக்கு செஞ்ச மாதிரி ஃபுல்லாக எல்லாம் எடுத்துட்டோம். அப்புறம் உள்ளே இருக்கிற ஸ்பேசர், இதுதான் ஸ்பேசர். அப்புறம் நடுவில் இருக்கிற பிளாஸ்டிக் இது, அப்புறம் சைடில் இருந்த ஷிம், இதெல்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த எண்டில் பேரிங் தட்டி எடுக்கணும், இந்த சைடும் அதே மாதிரி தட்டி எடுக்கணும். இப்போ சேம் அந்த ராடை எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த சைடு இன்சர்ட் பண்ணிவிட்டு சுற்றியல் வச்சு அடித்தோன்னா பேரிங் ஈஸியாக கலந்து வந்துடும். அதுக்கப்புறம் இதை திருப்பிட்டு சேம் நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்தோம்ல அதே மாதிரி கார்னர்ஸில் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா பேரிங்ஸ் ஈஸியாக வந்துடும். இது ஜஸ்ட் இன்னொரு வியூ ஆங்கிளில் காமிக்கிறதுக்காக உங்களுக்கு திருப்பி வச்சுருப்பேன். இப்போ சேம் அந்த எண்டில் இருக்கிற பேரிங்கோட அவுட்டர் பார்ட்டை மட்டும் எடுக்கணும்.
இது கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அப்படியே ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணியே கான்சன்ட்ரேட் பண்ணும், அப்போ தான் ஈவனாக பேரிங்கோட அவுட்டர் ரிங் வரும். ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் டீசலை வச்சு கூட வாஷ் பண்ணி லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பெயிண்டர் வந்து இதுக்குள்ளே இருக்கிற ட்ரம்மு எல்லாமே பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காரு, இதை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் வீலோட பேரிங் நம்பர், இதோட நம்பர் வந்து 6301 CHRS. இதோட ப்ரைஸ் வந்து 239. இது வந்து ரெண்டுமே சேர்த்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஸ்ப்ராக்கெட்டோடது அப்புறம் இந்த வீல் பேரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா 100, 110, 120 அந்த ரேஞ்சில் தான் வரும் மேக்ஸிமம். இந்த ஃப்ரண்ட் வீலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் லெஃப்ட் ரைட் ரெண்டு பேரிங்குமே சேம் டைப். ரியர் வீலில் பார்த்தீங்கன்னா ஓடி மட்டும் அவுட்டர் டயாமீட்டர் மட்டும் மாறும், ஐடி இன்னர் டயாமீட்டர் சேமாக இருக்கும், ஏன்னா உங்களுக்கு ஆக்சல் போல்ட் வரும். அப்புறம் இது இன்ஸ்டால் பண்ணுறப்போ அந்த ஒரு டஸ்ட் கவர் கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து வெளியே பார்த்து ஃபேஸ் ஆகிற மாதிரி மாட்டணும். இது வந்து காண்டாக்ட் பாயிண்ட் வந்து அவுட்டர் டயா, ஸோ அவுட்டர் டயாவில் மட்டுமே அடிங்க, சென்டரில் அடிக்காதீங்க. இந்த மாதிரி ஈவனாக ஃப்ளாட்டாக வர வரைக்கும் அடிச்சுக்கோங்க. அப்படி அது முடித்ததுக்கப்புறமா இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு உட்டன் மேலட் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம், ஏன்னா பேரிங்கையும் டேமேஜ் பண்ணாது, அப்புறம் ஈவனாகவும் இருக்கும். இது வந்து ஸ்பேசர் சென்டரில் உள்ளது, இதுக்குள்ளே வந்து ஆக்சல் போல்ட்டு போகும், அதனால உள்ளேயுமே லைட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இது முடித்ததுக்கப்புறமா இதை வந்து கரெக்டாக சென்ட்ரல் பீஸாக ஹோல்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பிளாஸ்டிக் பார்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த ரெண்டு பேரிங்க்கு நடுவில் மாட்டணும். ஒன் ஹேண்ட் பேரிங் மாட்டி முடிச்சதுக்கப்புறம் இதை இன்ஸ்டால் பண்ணோன்னா இது அந்த சைடு உள்ளாது, அதனால் இதை மாட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பேரிங்கை மாட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதில் இருக்கிற கேப்பை நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு பேரிங்கோட திக்னஸும் தெரியணும், அதில் எவ்வளோ தூரம் சீட்டாக போகுதுன்னு தெரியணும். ஒரு சில பேரிங் வந்து க்ரீஸ் இல்லாமல் வரும், நான் இது ஃபுல்லாகவே க்ரீஸ் பேக் பண்ணி வச்சுருந்தேன். எஸ்கேஎஃப் பேரிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாண்டர்டான பேரிங், இது ஆக்சுவலாக லோக்கல் பிராண்ட் தான். இந்த மாதிரி இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அவுட்டரில் தான் சீட் ஆக போகுது, அதனால் அவுட்டரில் அப்படியே ரவுண்டாக அடித்து அப்படியே சீட் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக உட்காரும். இது முடிச்சதுக்கப்புறமா டஸ்ட் கேப்பையும் போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஒரு சில பேரிங்ஸ் வந்து இன்ஜினுக்குள்ளே வரும், அந்த பேரிங்ஸ் எல்லாம் ஆயிலே இருக்கும், அதனால் அந்த இடத்துல உங்களுக்கு க்ரீஸ் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு லூப்ரிகன்ஸ் எதுவும் வராது, அதனால் நம்ம க்ரீஸை வச்சு நல்லா பேக் பண்ணிக்கலாம். இப்போ இதோட லென்த் உங்களுக்கு தெரியுது மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு, நீங்கள் அடிக்கப்போதே உங்களுக்கு சவுண்டு வேரியேஷன் தெரியும் எவ்வளோ கேப் இருக்குன்னு, அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக வரதான் இதெல்லாம். அதுக்கப்புறம் இந்த சீலரை போட்டு லாக் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் வீல் இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது, தேவைப்பட்டால் இந்த மாதிரி லைட்டாக புஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பாக்கெட்டோட பேரிங் நம்ம எடுக்கலை, இல்லை பெயிண்டர் ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. அந்த சைடு நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை, இங்கே நார்மலாக அடிக்கும் போதே அந்த சைடு அந்த சீலண்ட் அப்புறம் பேரிங் ரெண்டுமே வந்துடும். இது வந்து உங்களுக்கு ரியர் வீல் கலத்துறும் போது ஒரு சின்ன ஸ்பேசர் வரும், இந்த ஸ்பேசர் அப்படியே வச்சு கொடுங்க, நீங்கள் சைடில் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணி அடிக்கலாம். நார்மலாக அடிக்கும் போது இந்த சீலண்ட் வந்துடுச்சு ஸ்பாக்கெட்டோடது, புதுசு கிடச்சதுன்னா புதுசு போட்டுக்கோங்க, எனக்கு கிடைக்கல அதனால் அதே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணி அவுட்டரில் நீங்கள் அடிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும் இந்த பேரிங். இதை கலத்தி முடித்ததுக்கப்புறமா ஒன் பை ஒன்னாக ரியர் வீல்லேருந்து அப்படியே ஆரம்பிக்கலாம். இப்போ ரியர் வீலோட பேரிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் வரும், 6302 RS. இந்த பேரிங் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓடி மாறும், ஐடி வந்து சேமாக தான் இருக்கும். இது ஒன் ஹேண்ட் பேரிங். பேரிங்கை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாமே இந்த பேரிங் நம்பரை வச்சு தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, இது ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸாக இந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி பேரிங் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இதுக்கு பார்ட் நம்பர் தனியாக கிடையாது, எந்த மேனுஃபேக்சராக இருந்தாலும் இந்த பேரிங் நம்பர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் மேனுஃபேக்சர் பண்ணும். இது என்ன ஒன்று 6202 RS, இந்த ரெண்டு பேரிங் தான் ரியர் வீல் அசம்பிளியோட பேரிங் நம்பர்ஸ். இதுவுமே லோக்கல் பிராண்ட், உள்ள க்ரீஸ் எதுவுமே பேக்கிங் பண்ணாமல் தான் வந்துருந்துச்சு. ஒன் அண்ட் வந்து டஸ்ட் கவர் வச்சு லாக் பண்ணியிருக்கு. ஒரு சிலது வந்து உள்ள பேரிங்குக்குள்ளே இந்த மாதிரி டஸ்ட் கவர் வந்து அதுக்கப்புறம் உள்ள க்ரீஸ் வச்சு பேக் பண்ணி இன்னொரு ரெண்டுமே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால் அது மாறும். இது பேரிங் நம்பர் இதிலே எழுதியிருக்காங்க, இல்லைனா அந்த கார்னர் டாப்பில் எழுதியிருப்பாங்க. நீங்கள் பழைய நம்பர் பேரிங் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை, அந்த நம்பர் சொன்னாலே போதும், என்ன பிராண்டில் வேணாலும் இதே பேரிங் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒன் அண்ட் வந்து நம்ம
அதாவது க்ரீஸ் பேக் பண்ணிட்டோம். அப்புறம் இந்த டஸ்ட்டு கவர் வந்து அவுட்டர் சைடு இருக்கிற மாதிரி வச்சு லாக் பண்ணோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து லாக் ஆகிறது வந்து அவுட்டர் டயாவில், ஸோ அவுட்டர் டயாலே ஹிட் பண்ணி அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணி அடிக்க ஆரம்பிங்க. இது ஒன் ஆண்டு முடிஞ்சுது. இதுக்கப்புறம் சென்டரில் வரக்கூடிய ஸ்பேசரெலாம் இன்ஸ்டால் பண்ணோம். இன்கேஸ் பேரிங் உள்ளே போச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ எடுத்துக்கோங்க, வச்சுட்டு இந்த கார்னரில் மட்டும்தான் நம்ம அடிக்கணும். அப்போ ப்ராப்பராக சீட் ஆயிரும். தேவைப்பட்டால் இந்த மாதிரி அடித்து கொஞ்சம் சீட் பண்ணுங்கள். இது முடித்ததுக்கப்புறமா உள்ளே நம்ம ஃப்ரண்ட் வீலுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணோமோ அதே மாதிரி ஃபுல்லாக க்ரீஸ் வச்சு பேக் பண்ணிக்கோங்க ஸ்பேசர். அதுக்கப்புறம் இதில் மாட்ட வேண்டிய பேரிங், இந்த பேரிங்கும் அதாவது இந்த டஸ்ட் கவர் வந்து வெளியே இருக்கிற மாதிரி ஃபேஸ் பண்ணணும். அப்புறம் கார்னரில் அடிக்கணும், ஏன்னா இது சீட் பண்ணுறது நம்ம அவுட்டர் டயாவில். நிறைய மெத்தட் இருக்குது, ஸ்பெஷல் டூல் யூஸ் பண்ணலாம், இல்லைலாம் எடுக்கிறதுக்கு ஹீட் கன்னை வச்சு கார்னரில் ஹீட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பார்ட் அலுமினியமில் இருக்கும், இந்த பேரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டன் ஸ்டீலில் இருக்கும். அப்போ அலுமினியம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி கொடுக்கும், அப்போ ஈஸியாக நீங்கள் பேரிங் எடுத்துடலாம். இது கான்செப்ட், இது ஸ்பெஷல் டூலில் வந்து நமக்கு கொஞ்சம் காசு அதிகமாகும், அதனால் இந்த வீல்ஸுக்கெல்லாம் ஸ்பெஷல் டூல் தேவையில்லை. அப்புறம் இந்த இது பார்த்தீங்கன்னா பேரிங் கொஞ்சம் உள்ளே போகும், ஏன்னா நம்ம அந்த சீலண்டை வந்து நம்ம இதில் லாக் பண்ணோம். அதுக்காக இந்த பேரிங் கொஞ்சம் உள்ளே போனால் நம்ம லென்த்தெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் இன்ஸ்டால் பண்ணும்போது. நான் இங்கே வந்து இன்ஜினோட ஒரு ஸ்க்ரூவை வச்சு கார்னரில் அப்படியே டேப் பண்ணுறேன், அது அப்படியே அலைன் ஆகி ஈஸியாக ப்ராப்பராக சீட் ஆகிடுச்சு. இது முடித்ததுக்கப்புறமா இந்த க்ரஷர் ரப்பர், வண்டி ஒரு மாதிரி கிளச் விட்றப்போ பவர் இல்லாத மாதிரி என்கேஜ் டிஸ்என்கேஜ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்கள் க்ரஷர் ரப்பரையும் மாற்றிக்கணும். இதோட அன்பாக்சிங் ப்ரைஸ் எல்லாம் வந்து அன்பாக்சிங் வீடியோஸில் இருக்குது. அப்புறம் இது வந்து ஸ்பாக்கெட்டோட பேரிங், இந்த பேரிங் பார்த்தீங்கன்னா 6004RS. இதோட ஐடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஏன்னா இதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்பேசர் காலர் வரும், அதுதான் வந்து ஸ்பாக்கெட் ஹப்புக்குள்ளே வரும், அதனால் இதோட ஐடி மட்டும் லைட்டாக பெருசாக இருக்கும். இதுவுமே க்ரீஸ் பேக்கிங் எதுவுமே வரல, நான் கம்ப்ளீட்டாக க்ரீஸ் பேக்கிங் பண்ணிட்டேன். அப்புறம் இது பண்ணி முடிச்சுட்டு இந்த பேரிங்கில் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கு மேலேயுமே ஒரு ஆயில் சீல் வரும், ஒரு சீல் வரும், அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பேரிங்கை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் சீல் யூஸ் பண்ணலாம். இது நார்மலாக உங்களுக்கு யூஸ் பண்ண இல்லை ஹோல்ட் பண்ண ஸ்பாக்கெட் மாட்டுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில பேர் வந்து கிளாம்பெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இதுக்கு ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி வீலை வச்சுட்டு இதில் கூட நீங்கள் ஒரு பெஞ்ச் மாதிரி யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். இதுவுமே எட்ஜ் அவுட்டரில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம், அதனால் அவுட் சைடில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அடிக்கிறப்போ. ஒரு லெவல் முடிஞ்சதுக்கப்புறமா ஃப்ளாட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த வீல் ஹப்பில் வச்சுக்கிட்டு சேம் நம்ம ஸ்க்ரூவை யூஸ் பண்ணோம்ல அதே டெக்னிக்கை வச்சு கார்னரில் அப்படியே சர்க்குலர் மோஷனில் வந்து டைட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா உள்ளே வரக்கூடிய போல்ஸ், ஸ்பாக்கெட்டோட போல்ஸ், அதுக்கப்புறம் வாஷர் பிளேட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பாக்கெட், இதெல்லாமே இன்ஸ்டால் பண்ணோம். மெயினாக கன்ஃபியூஸ் ஆகுறது வந்து கடைக்காரவங்களே எக்ஸ்பீரியன்ஸ்டு வந்து பாக்ஸர் வண்டி, அப்புறம் சிடி ஹண்ட்ரடுக்கு, அப்புறம் சாம்பியன் பைக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இந்த ஃபோட்டோ இமேஜ் காமிச்சாலே இந்த பைக்கை தான் நினச்சி இதோட ஸ்ப்ராக்கெட்டானு எடுத்து காட்டுறாங்க. அதில் வந்து 4 ஹோல்ஸ் வரும், இதில் வந்து 6 ஹோல்ஸ் வரும். இது வந்து சேம் எங்களுக்கு கேலிபரோட, கேலிபர் 1.5 இல்லை கேலிபரானு தெரில, கேலிபரோட ஒரு பார்ட் தான் எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. இது முடித்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த ஆயில் சீலையும் போட்டு டைட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இது தான் அந்த காலர், இதுக்குள்ளே தான் ஆக்சில் போல்ட் வரும். இது நார்மலாகவும் நீங்கள் வந்து லாக் பண்ணலாம், அதாவது ஸ்விங் ஆம் கூட இது மட்டுமே வச்சு லாக் பண்ணி அப்படியே மாட்டிடலாம். இது முடித்ததுக்கப்புறம் தான் வீல் ஹப் தனியாக கலத்தை மாற்ற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே ஆக்சில் போல்ட் வரும், அதனால் உள்ளேயும் க்ரீஸ் வச்சுக்கலாம், வெளியுமே கம்ப்ளீட்டாக க்ரீஸ் வச்சுக்கலாம். ரொட்டேட்டிங் பார்ட்ஸ் எங்கெல்லாம் வருதோ எல்லா இடமே க்ரீஸ் வச்சுருங்க, ஏன்னா இன்ஜின் ஆயில் எல்லாம் வந்து உள்ளே கியர் பாக்ஸ் எல்லாம் உள்ளே வந்து ஆயிலுக்குள்ளே இருக்கும். இது வந்து அவுட் சைட் மூவிங் பார்ட்ஸ், இதுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாமே க்ரீஸ் வச்சு அதை ஈக்குவல் இன்ட்ரவல் ஆஃப் டைம்ஸ், அதாவது 10,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஒன்ஸுக்கு இந்த ஆக்சல் போல்ட்டில் இந்த மாதிரி மூவிங் பார்ட்ஸில் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ரீஸ் வச்சிங்கன்னா இதோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா நமக்கு பார்ட்ஸ் எதுவுமே கிடைக்காது, அதனால் நம்ம ப்ராப்பராக வண்டி வாங்குறது முக்கியம் இல்லை, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது முக்கியம். அந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் ரஸ்ட்டும் எதுவும் ஃபார்ம் ஆகாது,
ப்ளஸ் ஃப்ரிக்ஷனையும் ரெடியூஸ் பண்ணும், வண்டி ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து அவுட்டர் பார்ட். இதையும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போல்ட்டு எல்லாமே இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 6 போல்ட் வரும். இது வந்து ஸ்குவேர் டைப்பில் இருக்கிறதுனால உள்ள செல்ஃப் லாக்கிங், பின்னாடி ஸ்பேனர் போடணும்னு அவசியம் இல்லை. இதையும் 6 எண்ணம் அப்படியே சீட் பண்ணிவிட்டு, இன்கேஸ் உங்களுக்கு வந்து இப்படி வைக்கிறப்போ போல்ட் விழுந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா டயரை வெர்டிக்கலாக வைங்க, சரிச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளாட் ஆக்குங்க. நான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே கையை வச்சு ஹோல்ட் பண்ணிடுவேன். ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சீட் பண்ணிடுவேன், அப்போ போல்ட் விழாது. நீங்களும் உங்கள் சேம் டெக்னிக் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வெர்டிக்கலாக வச்சுட்டு அப்படியே வீலை படுக்க போட்டுடலாம். இதுக்கப்புறம் வந்து ஸ்பாக்கெட் ஓடுது. இந்த ஸ்பாக்கெட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நம்பர் இருக்கும், இது வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக, அதாவது நம்பர் ஆஃப் டீத்து, லிங்க் அந்த மாதிரிலாம் டீட்டெயில் போட்டிருப்பாங்க. அப்புறம் இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் செயின் கவர் எடுத்து அப்படியே நீட்டாக பார்த்துடலாம். அதுக்காக இந்த சைடு ஃபேஸ் ஆகிற மாதிரி மாட்டுங்க. இன்கேஸ் இன்சைட் ஃபேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சைடு வீலெல்லாம் ஒழுங்காக தெரியாது, இதுனா உங்களுக்கு நீட்டாக ரீடிங் பார்த்துக்கலாம், அதனால் இந்த டைரக்ஷன்லேயே மாட்டுங்க. அடுத்தது வந்து இந்த பிளேட்ஸு. இந்த பிளேட்ஸ் மெயினாக யூஸ் ஆகும்னா நம்ம ரிமூவ் பண்ணுறப்போ பார்த்துருப்போம். இது வந்து உங்களுக்கு வண்டி ஆல்ரெடி மூவிங்கில் இருக்கிறப்போ மேபி இந்த நட்டெல்லாம் வந்து லூஸ் ஆகி கீழே கலந்து விழுந்துடலாம். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஜஸ்ட் பெண்ட் பண்ணி விட்ருவாங்க இந்த வாஷர்ஸை, அதனால் அது மேக்ஸிமம் கீழே விழாமல் பார்த்துப்போம். அப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு இதுக்கு வந்து டைட் பண்ணுறதுக்கு வந்து 12mm ஸ்பேனர் வேணும். ஸ்பேனர் வந்து நார்மலாக டைட் வைங்க, எல்லாமே ஈவனாக நார்மல் ஹேண்ட் டைட் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார் பேட்டர்னில் ஒவ்வொன்றா டைட் பண்ண ஆரம்பிங்க, இல்லைனா ஆட் நம்பர் பேட்டர்னில், கிறிஸ்கிராஸ் பேட்டர்ன் இந்த மாதிரி எதில் வேணால் எல்லாம் ஒன்று தான், இதில் எது வேணால் அப்படியே டைட் பண்ண ஆரம்பிங்க. இது ஃபுல்லாக டைட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒன் எண்டை வந்து பெண்ட் பண்ணி விடணும் அப்படியே. அப்புறம் இதோட ஸ்பேரை பற்றி சொல்லணும்னா ஸ்பாக்கெட்ஸ் வந்து எங்கேயுமே கிடைக்கல. பழைய கடை, அதாவது 90s அந்த 80s உள்ளவங்க வந்து கடை வச்சுருப்பாங்கள்ல பழைய கடை, அவங்களுக்கு இதை பற்றி கேட்டால் தான் தெரியுது. அவங்க இடத்துல புதுசாக அவங்களோட பசங்க தான் இப்போ கடையில் வந்திருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட இந்த மாடல் பைக்ஸ் எல்லாம் காமிச்சா சுத்தமாக தெரியவே மாட்டேங்குது, அதனால் கொஞ்சம் ஸ்பேருக்கு கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்குது. அப்புறம் டீட்டெயில் பார்க்குறப்ப எல்லாம் கரெக்டாக இருக்கா, திக்னஸ்ஸு, நம்பர் ஆஃப் டீத்து, லிங்க்ஸு, செயினோட லிங்க்ஸு, இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. இதை ஃபுல்லாக டைட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் வீல் ரெடி, ரியர் வீல் ரெடி. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரேம் எடுத்து ஒவ்வொன்றா இன்ஸ்டால் பண்ணுறப்போ அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பார்ட்ஸ் பில்டப், அதனால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பில் பண்ணுறப்போ ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். இதில் ஆக்சுவலாக ரெண்டு சைடு லாக் பண்ணலாம், ஒன்று வந்து கார்னர் சைடில், இன்னொன்று வந்து பாட்டம் சைடில். நான் வந்து ஒன் அண்ட் லாக் பண்ணாலே போதும், ஏன்னா இந்த பார்ட்லாம் அவைலபிளாகவே இல்லை. நம்ம அப்பப்போ ஸ்பாக்கெட் மாற்றுறப்போ இது பெண்ட் பண்ணி பெண்ட் பண்ணி சீக்கிரம் நாசாயிரும், அதனால் ஒன் அண்ட் மட்டும் இப்போதைக்கு லாக் பண்ணி அப்படியே விட்றேன். நெக்ஸ்ட் டைம் நமக்கு தேவைப்படும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதனால் அப்படியே விட்றேன். அப்புறம் நான் மெயினாக சொன்னது வந்து இதுதான், இந்த ஸ்பாக்கெட் வாங்குறப்போ பார்த்து வாங்க, ஏன்னா சாம்பியன் வந்து 4-stroke பைக்கு, அதுக்கு பாக்ஸர், அப்புறம் CT100, இந்த மூணுக்குமே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, இந்த மூணோடதும் இதுக்கு சேராது. பார்ட்ஸ் வந்து காமனைஸ்டாக இருக்கும் மேக்ஸிமம், டிவிஎஸுக்கு சுசுக்கிக்கும் காமனாக இருக்கும், யமஹாவுக்கு, கிளாடியேட்டரோடது, ஆர்எக்ஸுக்கு காமனாக இருக்கும், அதே மாதிரி கவாசக்கியோடது கேலிபருக்கு காமனாக இருக்குது. பழைய பாட்டை தான் அப்படியே எடுத்து ஓட்டி அப்படியே ஓட்டிகிட்ருக்காங்க, அதனால் பார்த்து கொஞ்சம் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே போல் வேறு வீடியோவில் பார்ப்போம். பை.